ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி ஸோ நெக்ஸ்ட் சண்டே கியூமன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ ஒரு ஒரு கேள்வி அப்படி பார்த்துட்டு வந்துடுவோமா டால்டன் ஏ ஏப்ரஹாம் அவர் என்ன கேட்குறாருன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லாட்டி லா ஆஃப் வைப்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஆஸ்ட்ராலஜி அதுக்கப்புறம் இந்த விதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புன்னு தானே அர்த்தம் அப்படின்னும் அப்படியே எல்லாருமே பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லார் லைஃபும் சேஞ்ச் ஆகிருமே அப்போது இந்த சோதனம் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளுடைய கர்மம்னு சொல்லக்கூடியது முன்வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறார் உண்மை இவர் இவர் நீங்கள் கேட்ட கேள்வியும் உண்மை எல்லாத்தையுமே பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக மாறதான் செய்யும் அதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது சோதினம் அப்படிங்கறது நமக்கு தேவைப்படுவதும் கிடையாது இது வந்து இந்த நீங்கள் சொன்ன மனோநிலையில பூரணமாக நூறு சதவீதம் ஒரு நொடிப்பொழுதும் கூட கீழறங்காம அந்த ஒரு மனப்பான்மையில் எதொன்னையும் அப்படியே இருப்பதை இருப்பதற்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையில் நம்ம வரும்பொழுது எல்லார்த்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை அப்படின்னு வரும்பொழுது முன்வனை கர்மமோ நம்மளுடைய அந்த பாஸ்ட் லைஃப்பை தான் முன்வினை கர்மம் இதுவோ இல்லை சோதரத்தின் ரீதியாக உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லக்கூடியது எதுவுமே நம்மளை பாதிக்காது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் வைப்ரேஷன் கூடவே இன்னொருலாம் இருக்குது லா ஆஃப் அக்செப்டன்ஸ்ன்னு ஒன்று சொல்லி ஸோ இது எல்லாமே அவங்க வந்து அத்தனையுமே யூஸ் பண்ணுவாங்க அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு யோசிச்சோம்னா ஞானியர்கள் நான் மட்டும்தான் இருக்க முடியும் அவங்க எது நடந்தாலும் கவனப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோ நிலை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாம் என்ன ஆகிறோம் முந்தைய க கர்மம் அதாவது முன் பிறப்பினுடைய ஞாபகங்களோடவே கீழே வரும் அதனுடைய விருப்பு வெறுப்புகளோடவே இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையில் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் வைப்ரேஷன் லா ஆஃப் அக்செப்டன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் எல்லாமே ஒர்க் ஆகாது அப்போது ஆகாத நேரத்தில் ஒரு குழப்பம் வரும் பொழுது அந்த குழப்பத்திற்குண்டான ஒரு தீர்வாகவும் அந்த குழப்பத்தை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு விடையாகவும் வந்து சேர்வது எது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை இதில் வேடிக்கை என்னென்னா இந்த கலையை கொடுத்துட்டு போனதே யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் இருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சு வெளியே போனாங்க பாருங்கள் அவங்க தான் இந்த கலையை கொடுத்துட்டு போனது இப்போது இந்த தப்பிச்சு வெளியே போனவங்க வந்து இந்த மாதிரி கலைகளை பயன்படுத்த மாட்டாங்களான்னா பயன்படுத்துவாங்க இப்போது நம்ம நூற்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள்லாம் குறிப்புகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா நம்ம பூமிக்குள்ளே இருக்கோம் இந்த பூமிக்குள்ளே இந்த பஞ்சபூதங்கள்னால உண்டானது தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சோ அதிலிருந்து வரக்கூடிய இந்த எனர்ஜி அப்படிங்கிறது இந்த பூமியும் பாதிக்கும் பூமியில் ஏற்படக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலையும் பாதிக்கும் இதனால் நம்மளுடைய என்ன அலைகள் என்ன ஓட்டங்கள் இது எல்லாத்துலேயுமே பாதிக்கும் அப்போது ஒரு பர்ட்டிகுலர் நேரத்தில் இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அந்த ஒரு டைம் அப்படிங்கிறதும் நடக்கும் எப்போ பார்த்தாலும் பாதிப்பே நடந்துக்கிட்டு இருக்காது இல்லையா ஒரு இடம் நல்லதுன்னு நடக்கணும் இல்லையா அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபேவரபுளாக செய்யும்பொழுது அந்த நேரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா டக்குன்னு எந்த தடையும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் இல்லையா எல்லா நேரத்துலையுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வராமல் ஆனால் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் தெரிஞ்சுதுன்னா அது தெரிந்து கொள்வதற்கு இந்த சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை அப்படிங்கிறது உன்னதமான ஒரு நேரமாக பயன்படும் எந்த நேரத்தில் நம்ம வந்து கற்பம் உண்ண வேண்டும் எந்த நேரத்தில் தியானம் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா நம்ம தினப்பிரதோஷம் அப்படின்னு சொல்ல காலையில் சூரிய உதயத்தப்பை பண்ணு சூரிய அஸ்தமான தப்பை பண்ணு நடு மற்ற பத்தியானம் பண்ணு நன்றராத்திரி பண்ணு இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த 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 எனர்ஜி அந்த கதிர்வீச்சு நீங்கள் எனர்ஜி ஒரு சக்தி நமக்கு ஃபேவரபிள் இந்த உடலை நல்லபடியாக ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு வழியாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும் கொங்கணவனுடைய இதில் பார்த்துருக்கோம் அவர் ஒரு சில சோதர குறிப்புகள் கொடுத்துருப்பார் கோரக்கணாதரனுடைய நூலில் அந்த சோதர குறிப்புகள் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானியாவதற்கு முயற்சி செய்யும்பொழுது அது வேலை செய்யும்பார் பிகாஸ் அந்த புரிதல் அது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது முட்டி மோதி தெரிஞ்சுக்கலாமா எல் எல்லார் எவ்வளோ பேர்த்தினாலும் அந்த முட்டி மோதி தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க அந்த ஒரு திடம் தைரியத்திற்கு அவங்க இருப்பாங்க அப்போ அதற்குண்டான ஒரு பைபாஸ் மாதிரி அதுதான் சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஒன்ஸ் அந்த இடத்த ரீச் பண்ணுற இதை பிடிச்சி நம்ம மேலே ஏறிடும் ஏறி அந்த ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிடும் போனதுக்கப்புறம் இது தேவைப்படாது அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அங்கே போகும்பொழுது தேவைப்படாது அது வரைக்கும் அந்த இடத்திற்கு போவதற்குண்டான ஒரு ஏனிப்படி ஓல் இதெல்லாமே நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஓகே நந்தினி சூரியகுமார் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பட் நம்ம அந்த ஆன்மூலத்துலலாம் பார்த்துருந்தோம் போன தடவை அந்த இசை நடனம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து முன்னேற்றம் அடைவதற்காக அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த இசை நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைகளுக்காகவே அவர்கள் இங்கே ஒரு சில பிறப்புகள் இங்கே எடுத்துகிட்டு வராங்க இல்லையா ஸோ அவர்களுக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் எல்லாம் நோக்கமாக அவர்களுக்கு இருக்காது கலை மட்டுந்தான் நோக்கமாக இருக்கும் அப்போ இவர்களுடைய ஆன்ம முன்னேற்றம் வந்து டிலே ஆகாதா அப்படின்ட்டு நம்மளே எடுத்துக்கோம் ஏன் யாரையோ பார்க்காட்டி நம்மளே இங்கே எடுத்துக்கோமே குடும்பம் இருக்கணும் குட்டி இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும் காசு மடஞ்ச மாதிரிக்கணும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கணும் நீ நிம்மதியாக இருக்கீங்க இதற்காக தானே கீழே வந்தோம் இப்போ நமக்கு ஆன்ம முன்னேற்றத்தை வந்து டிலே ஆகாதா ஆகும் கண்டிப்பாக ஆகும் அப்போது இந்த மாதிரி அதுதான் எனக்கு ஃபோக்கஸ்னால் அந்த ஆசை இருக்குது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இங்கே கீழே வராங்க இந்த ஆசை வந்து நிறைவேற்றுறதுனால என்னோட ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிருவனா இந்த ஒரே பிறப்பில் அப்பா போதியா இப்போது வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டேன்னு சொல்லுவேன்னா இல்லை இது ஒரு ரெசிடியூ மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த பிறப்பிலே அதே நியாமல் இருக்கும் அப்போ இதை இன்னும் பெட்டரா அப்போ இதெல்லாம் இந்த பிறப்பில் இதெல்லாம் தப்பான அடுத்து இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரான்னு போயிட்டே தான் இருப்போம் இது ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டே தான் இருப்போம் இதில் எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையவே கிடையாது யாரையும் ஒருத்தர் பார்க்க வேண்டாம் நம்ம பிறப்பே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அவங்களே ஒரு பெரிய கேள்வி கேட்டு கடைசியில் கடைசி ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த கலைகள் ஒரு வகையான மாயைதானே கண்டிப்பாக ஓ திருவாசகம் பிடிக்கிறோம் இல்லை எந்த ஒரு ஆன்மீனி நூலாக வேணாலும் எடுத்துக்கங்களேன் இப்போ நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூட்களுமே பாடல்கள் வாயிலாக கொடுக்கப்பட்டு வருது இந்த ராகத்தில் பாடு இந்த மாதிரி பாடுன்னு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி நிறைய பேர் பாடுறாங்க பா சாஞ்சலிங்க மெஸ்மரைசிங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பாடுறாங்க பாடக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது அது உள்ள பொருள் தெரியுமா இல்லை இந்த சந்திரச்சூடன்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டிங்கன்னா தெலுங்கு பாட்டா கன்னடா பாட்டான்னு தெரில சந்திரச்சூடன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கும் சிவனையும் பெருமாளையும் பற்றி சிவனை பற்றி பாடுறது ஆனால் பெருமாளும் அவரும் ஒன்று தான் அப்படிங்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரியெல்லாம் வரும் எத்தனை பேர் இது உணர்ந்து பாடுவாங்க கும்பபூரவாசன்னு சொல்லுவாங்க கும்பபூரனுங்கிறது வந்து நம்ம ஒரு நதிக்கரையாக சொல்லுவோம் ஆனால் அவர் உடம்பை பற்றி பேசிகிட்டு இருக்கார் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் பயங்கர அழகான அந்த இது மியூசிக்கல் இதோட டேலண்ட்டோடு பாடக்கூடியவங்களாம் இருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு இது புரியும் புரியாது புரியக்கூடியவர்களுக்கு மட்டுமே இதெல்லாமே புரியும் ஸோ இந்த இசையை பயன்படுத்தி இசையில் அப்படியே மெய் மறந்து போகும்போது இறைநிலை அடையலாம் அந்த இறைநிலையை அடையும் பொழுது இந்த இசைங்கிறதே வந்து மறந்து போயிடும் நம்ம அப்படியே மெய் மறந்து அதனால அது பேர் மெய் மறந்துடும் மெய் மறந்த நிலையில் அப்படியே இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இந்த இசையை கேட்கக்கூடிய நேரம் வரைக்கும் பேன் இருக்கும் அங்கே டேப்பர் கட்ருக்கு கட் ஆகி போச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு ஏதாவது யூடியூபில் பாடிட்டுருக்கு பாடிட்டு இருக்க விளம்பரம் வந்துடுச்சு டக்குன்னு போகணுன்னு இந்த ஒரு செகண்ட் அந்த பீஸ் பிடுங்குற மாதிரி ஆகிட்டனு வச்சுக்கோ நம்ம இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு போகலன்னு அர்த்தம் அப்போ இந்த இசையை பயன்படுத்தி முன் சொன்ன இது மாதிரி தான் இசையோ நடனமோ இல்லை இந்த மாதிரி கலைகளை பயன்படுத்தி இறைவனை அடிவ அடைவதற்கு ஏணிப்பொடிகள் போல் அதை பயன்படுத்தி மேலே போய்க்கணும் இது இருந்தால் தான் என்னால் போக முடியும்னு சொல்லக்கூடாது அங்கே தான் டிவாலிட்டி வரும் அப்போது அந்த நிலை அடைவதற்கு இதை பயன்படுத்தி நம்ம தவிர இதனால தான் நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது இதுதான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னோம் அப்போது எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே பொழுது ஏதுமற்ற ஒரு தன்மையான அந்த இறைவனை போய் அடைவது அப்படிங்கிறது கண்டிப்பாக சிரமமான ஒரு காரியமாக தான் ஆகும் சரிங்களா இப்போ சூஃபி ஞானியர்கள் பார்த்திங்கன்னா அப்படி கை மேலே வச்சுப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த சுற்றுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு கட்டத்தில் அப்படியே மெய் மறந்து போயிடும் அப்படின்னு நின்றுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ அந்த சுற்றுதல் அப்படிங்கிற அந்த தன்மை அவர்களை விட்டு போயிடும் அந்த மறந்து போயிடும் அவங்க அப்படியே மெய் மறந்த நிலைமையில் இருப்பாங்க இப்போ நம்மளுடைய இப்போ ராதா மாதிரியோ இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்க அவங்க அப்படியே இப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களை மெய் மறந்துடுவாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படியே இருப்பாங்க ஒரு ஒரு அந்த அந்த இசை வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும் அதுக்கு மேலே மாட்டாங்க அப்படி வேன்னு இருப்பாங்க அப்போ அந்த இசையும் மறந்த ஒரு நிலைக்கு போகணும் அங்கே போகணும் போகாமல் இசையோடவே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னா மாட்டிகிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம் எஸ் இட் கிரியேட்ஸ் டியூவாலிட்டி தான் வேறு வழி வேறு வழி என்ன ஒன்றும் இல்லை ஸோ நமக்கும் அதே தான் குடும்பம் குட்டி எல்லாம் வாழ்க்கை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இதுதான் நமக்கு சந்தோஷம்னு இருக்கும் இல்லையா ஸோ எஸ் ஆப்வியஸ்லி இறந்து போன உடல்களுக்கு நம் நம்ம முறையான இறுதி சடங்கு செய்யலைன்னா அவங்க ஆன்மா நிஜமாக சாந்தி அடையாதா இந்த மலை உச்சியிலிருந்து துர்மரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது இல்லையா ஸோ அதனால் அவங்களுடைய உடல் கூட ஒரு சில நேரங்களில் உறவினர்களுக்கு கிடைக்காம போயிடுது ஸோ அந்த ஆன்மா பூமியிலேயே சுற்றிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அந்த எனர்ஜி பாண்டை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பெரியவங்க அதை வந்து ஒரு வழக்கமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு 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 புரிதல் உள்ள அறிவினுடைய மேம்பாடு உள்ள ஒரு ஆன்மா வந்து துர்மாரணம் அடைந்தாலும் கூட அவங்க வந்து கேம் போயிட்டே இருப்பாங்க அவங்க பெருசாக ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி மனப்பக்குவம் இல்லாமல் இந்த உலக விஷயங்களில் அதிகமான ஒரு ஈடுபாடும் பற்றும் கொண்ட ஒருத்தர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த சுற்றிகிட்டே இருக்கிறவங்களுடைய அந்த பாண்டை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது செய்கிறது உடல் கிடைக்கலனாலுமே அவர்கள் உடல் வந்து அந்த ஒரு நல்ல நிலை அடைந்ததாகவும் அவர்களுடைய ஆன்மா வந்து நல்ல நிலை போகட்டும் அப்படின்னா ஆத்மார்த்தமான மனோநிலையோட இந்த பூஜைகள் செய்து நம்ம வேண்டணும் பூஜை செய்கிறதுனால அது மட்டும் எந்த நன்மையும் நடந்துட போகிறது இல்லை பூஜையை ஒரு கருவி தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பூஜைங்கிறது ஒரு கருவி தான் அப்போ உண்மையாலுமே வேலை செய்யக்கூடியதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அந்த பூஜை செய்யும்போது நம்மளை ஆத்மார்த்தமாக இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறோம் இந்த ஆன்மா வந்து எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் நல்லபடியான ஒரு நிலைமைக்கு போட்டணும் ஸோ இங்கே நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை மனம் வந்து அமைதியான நிலையடைஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு அப்படிங்கிறது போவாங்க அப்படி இல்லாமல் அதான் கிடைக்கலைங்க செஞ்சுட்டேங்க என்னது போயிருங்க அப்படின்னு எது ஏனது பண்ணணும்னா அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பாசிட்டிவ் ரிசீவ் பண்ணிக்கிற நிலைமையில் அவங்க இல்லை ஃபுல்லாக அவங்களே ஒரு வெறுப்பு விரக்தி ஒரு தான் அவங்க இருக்காங்க ஸோ இங்கே நம்மளும் ஏற்கனவே அறகுறையாக பண்ணும்பொழுது அந்த எனர்ஜி உங்களுக்கு போய் ரீச் ஆகாது பேட்டரி டவுனாக இருக்குது பவர் பேங்க் போடுறோம் இல்லையா இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த பூஜை முறைகளும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எனர்ஜியாக அவங்களுக்கு பவர் பேங்க் மாதிரி இந்த பவர் பேங்கும் போடாமல் அவங்கள சார்ஜ்னா டவுன் ஆகிட்டே இருக்கும் சார்ஜு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக போகும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணணும் அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று சொல்கிறாங்க மே மாதம் நடந்த ஒரு கியூவன் டேல வந்து வெள்ளிக்கிழமை முடி நகம் வெட்டினா வந்து நல்லதுதான்னு கேட்டேன் நான் வந்து தெரியல தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவங்களும் அதை ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க ஒரு ரெண்டு மாதமாக ட்ரை பண்ணேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடக்குது பணம் வரவும் செய்து போகவும் செய்து ஸோ இது இதனால தான் நடக்கும்னு சொல்ல வரல பட் ஸ்டில் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ இதனுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யாராவது உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்க லக்ஷ்மி தாஸ் அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி இறந்து போன பிறகு மீண்டும் பிறப்பெடுத்தால் நம் வாழ்க்கையை தொடர முடியுமா அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே விருப்பம் இருக்கணும் ஜஸ்ட்டு ஒருத்தர் மட்டும் விருப்பப்பட்டு இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் அப்போ தபிஜெண்டாண்டு ஓடுறாங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த கண்டினியூஸாக பிறப்பெல்லாம் வராது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த ஒரு மனம் ஒன்றி போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அவர்கள் அடுத்த பிறப்பில் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க இப்போ விட்டுட்டு போன வாழ்க்கை மறுபடியும் வாழ்வாங்கன்னு இல்லை இன்னொரு வாழ்க்கை வரும் அந்த கால சூழல் பிறக்கக்கூடிய குடும்பம் அந்த பீரியடு ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல இருந்தவொன்னு ரெண்டாயிரத்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்காண்ணா அதே ஆன்மா திருப்பி பிறந்தாலும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குமா இருக்காது ஸோ அந்த கால சூழலுக்கு போல் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் சரிங்களா அதுதான் ரெண்டு பேரும் மனம் ஒத்து இருந்தால் அந்த மாதிரி ரெண்டு பேர் திருப்பியும் ஒரே கணவன் மனைவியாக அதே ஆன்மாக்கள் கணவன் மனைவியாக பிறப்பாங்க ஃபைன் எம்கே கை அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒருவர் தான் செய்த பாவத்தால் துன்பத்தை அனுபவிக்கிறார் அவருக்கு உதவும் போது அவர் கர்மத்தை நாம் நீக்குகின்றோம் பாவங்க தமிழ் அப்பொழுது நம் கர்மவினை கூடி நமக்கு கர்மவினை கூடிவிடாதான்னு இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு புரிதல் தான் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க இல்லாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம் அவங்க திருந்திட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க திருந்திட்டாங்க பட் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் துன்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் செய்த தவறுனால் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சான வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்பட் மேன் மேன்மையான ஒரு நிலைமைக்கு வருவேன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யணும் இது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்வதனால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட இப்போ நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம் இவங்களுக்கு வந்து உதவி செய்யும்போது நல்ல மனம் திருந்தி இருக்கிறார்களான்னு முதல்ல பார்க்கணும் அப்படி மனம் திருந்தலை நம்மகிட்ட உதவி வாங்கிட்டு அவன் மறுபடியும் தப்பு தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்கள்கிட்டேருந்து உதவி வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்கு போவான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது அப்போ ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் துன்பப்படுறவும் பட்டுக்கிட்டு தான் இருக்கான் திருந்துட்டான் பார்த்தீங்களா அவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும் இல்லை திருந்துறதுக்கு முயற்சி செய்கிறாம்பருங்க மனதார நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு திருந்துவதற்கு முயற்சி செய்கிறாம்பருங்க அவனுக்கு உதவி செய்யுங்க இது என்ன பண்ணுனாலும் இந்த கேஸு உருப்பிடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கிட்டவன் என்ன பண்ணுறான் திருப்ப திருப்ப தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்போ உங்களுடைய உ உதவி என்ன விழலுக்கரைத்து ஆகி போயிடும் அப்படிங்கிறது பயனற்று போயிடும் அதனால ஒரு யூஸும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நம்ம வந்து உதவி செய்யணும் ஈகுல்ஸ்டன் அப்படிங்கிறவங்க ஒருவன் பிறக்கும்போது அவங்க அப்பா அம்மா சேர்ந்து இல்லாமல் பிறக்கிறதுக்கு அந்த பிறந்தவன் காரணம் ஆவானான்னு எஸ்ஸு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நீங்கள் தேடிட்டு வந்திருக்குறீங்க ஸோ அது ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கை இல்லையா ஒ ஒரு ஒரு பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க ஒன்றா அம்மா இருப்பாங்க இல்லாடி அப்பா இருப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற இந்த சிங்கிள் பேரண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த குழந்தைகள் பையனோ பொண்ணும் அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது பையனோ பொண்ணோ அந்த அதுவும் இந்த காலத்தில் பெண்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது நான் பார்த்துருக்கேங்க உண்மையாலுமே எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சிங்கிள் பேரண்டில் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் கண்டிப்பாக தவறான ஒரு முடிவுகள் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தவறான ஒரு வழியில் செல்வதற்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு அந்த கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய ரெண்டு கண்ட்ரோலும் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் தடமாறுறவர்கள் நான் பார்த்துருக்கேன் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நூறு சதவீதம் தான் நான் சொல்ல வரல நான் பார்த்த அனுபவம் முழுக்க முழுக்க இப்படிதான் இருந்தது அந்த சிங்கிள் பேரண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்றா தவறான வழிபாதைக்கு போயிடுவாங்க இல்லை பயங்கர கண்ட்ரோல் ஓவர் கண்ட்ரோலில் அது அப்படி தத்தி மாதிரி ஆயிடும் அந்த குழந்தை ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமே நடக்கும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தில் பெருசாக நான் பார்த்ததே இல்லைங்க ஒரு ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் விட்டு திருந்தி சிக்கி சீரழிஞ்சு வாழ்க்கை ஒரு மாதிரி சரிப்போ இப்படிதானா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி லைஃப்பை ஷேப் பண்ணிவிட்டு போவாங்க அது ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஸோ அந்த சரியாக பாதையை அமைக்க வேண்டிய காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல அதில் அப்படியே தடம் புரண்டவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் அது ஒரு கடினமான வாழ்க்கை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துகிட்டு வரீங்க ஸோ சிங்கிள் பேரண்டோட இருக்கிற மாதிரி நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வரீங்க ஏன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது லைஃப் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த சூழலில் இருந்தும் நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு பிறப்பை யார் தெரிந்துட்டு வர்றா நீங்களே தான் ஸோ சரியாக வாழணும் வாழலைன்னா அடுத்த பிறப்பில் கொஸ்டின் பேப்பர் இன்னும் கஷ்டமாகி திருப்பி வருவீங்க கீழே அவ்வளோதான் பெருசு ஒன்றும் இல்லை ரைட் அஸ்வின் பிரசாத் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ப்ரோ கடகராசி தான் வந்து ஒஸ்ட்டு ராசியாக சூசைட் பண்ணுற பிளானில் இருக்கேன் சரி பார்த்து நான் நான் இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி பதில்களோ ஏதோ ஒன்று வரும்போது நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்வேன் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னொருத்தர் வேறு கேட்டுக்கிட்டு இருந்தார் சூசைட் பண்ணுறதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டுருந்தார் நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கப்புறம் மனுஷன் ரெண்டு வீடியோவாக காணும் அதே சாரன் முடிவு பண்ணிட்டீங்க அது என்ன மந்திரத்தில் தான் ஜாகனு ஏதாவது இருக்குதா நிறைய வழி இருக்குது போக வேண்டியதானே அப்படின்னு தான் கேட்டேன் ஸோ அதனால் நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம் நமக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு தான் துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க இல்லை உங்களுடைய சகோதர சகோதர்கிட்ட கேட்டு பாருங்கள் வீட்டு பக்கத்துக்கார்கிட்ட கேட்டு பாருங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவ் யாருக்குமே துன்பமே இல்லையா இல்லை இந்த ராசிக்காரன் ராசிக்காரனாயா நான் துன்பப்படுறேன் இல்லை என் வாழ்க்கையில் தாயா நான் இவ்வளோ துன்பப்படுறேன் இப்படியெல்லாம் வந்து நமக்கு ஒரு நினப்பு இருக்குது இல்லையா அதாவது நான்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நின்றுட்டோம் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் என்னால் முடியல இக்கரை காக்கரை பச்சை எல்லாருக்குமே துன்பம் இருக்குது இப்போது இந்த வெளிநாடுகளில் தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான் இலங்கையில் தமிழர் படுகொலை நடந்தது இல்லையா அந்த அதிலெல்லாம் எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள்லாம் வாழ்றது இல்லையா இல்லை நான் கேட்குறேன் அவர்கள்லாம் வாழ்கிறது இல்லையா அவங்களாம் என்ன தற்கொலை பண்ணின்னு செத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நான் 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 எனக்கு தான் எனக்கு எனக்கு கஷ்டம் என்னால் முடியல என்னால் முடியல அம்மா அடுத்த வந்து அந்த கஷ்டத்தை கேட்டான்னா நம்மளாம் ராஜ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிற நினப்பில் தான் இருக்கும் அவ்வளோ சீரழிஞ்சிட்டு இருப்பான் ஆனால் அவன் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் பார்த்துக்கலாங்க என்னங்க போய் கஷ்டம் இருக்குதாங்க செய்யுது பார்த்துக்கலாங்க தான் செய்கிறான் ஸோ அதனால் இதெல்லாம் சும்மாங்க ஒரு மனதில் தைரியம் இல்லை பக்குவம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சி பேசுகிற ஆள்லாம் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டே நான் கொஞ்சி பேசுகிற ஆள்லாம் கிடையாது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னுங்க இப்படி சொல்கிறீங்க பார்த்து பக்குவமாக சொல்கிறேன் நான் அப்படி கட்ட ஆள் இல்லை நான் பழிச்சின்னு பேசக்கூடிய ஆள் தான் அதனால் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மாதிரி பார்த்து போயிட்டு வந்தான்னு சொல்லுவேன் எனக்கு என்ன வந்தது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த தற்கொலை பண்ணுறேன் சா சூசைட் பண்ணியிருக்கேன் அந்த இது பிளானில் இருக்கேன் போகலான்ட்டு இருக்கேன்னா யார் கஷ்டம் உங்கள் பிறப்பு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே காயத்துக்கு போய் திருப்பி அனுப்புவாங்க திருப்பி வரும்பொழுது இன்னும் கடினமான இதே வாழ்க்கை இன்னும் கடினமாக வந்து இருக்கிறதே பத்து கஷ்டமாக இருக்கான் இன்னும் வரும்போது அடுத்த பிறகு இன்னும் கடினமான ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு வர எதுக்கு இப்போ இருக்கிறது இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம் நேற்று இருந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல இந்த துன்பமான சூழ்நிலைகள் அப்படிங்கிற வந்து ஒரு மனப்பான்மை மாறி இது அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும் கண்டிப்பாக வரும் அந்த நாளில் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா எல்லாம் சிரிப்பாக இருக்கும் டே இதுக்காடா நம்ம இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஆனால் அதற்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் சும்மா எனக்கு பிரச்சனை 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 என்னையான் இருந்தேன்னா அப்புறம் கிளம்பி போக வேண்டியதா திருப்பூர் இன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா டபுள் டைம் நம்ம வந்து ட்ரபுள் அதிகமாக வாங்கிட்டு வருவோம் ஸோ இதெல்லாம் புரியணும் நம்மளை விட ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கிறவன் இருந்துக்கிட்டு தான் உங்களை பெற்று வளர்த்துனாங்களே அவங்களுக்கு கஷ்டம் இருக்காதா ஒருத்தன் சொல்லுவாள் தான் ஏன் எனக்கு கஷ்டமே நீ தானே கேட்டு வந்தேன் யார் அவங்களா கேட்டு வந்தாங்க நீ தான் கேட்டு வந்தேன் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே கேட்டு வந்திருப்பேன் இருந்து ஃபேஸ் பண்ணி சமாளி அடுத்த பேரை போனேன் இதை விட மோசமான அப்பா அம்மா வந்தால் ஸோ அதனால் போகணுன்னு முடிவு நீங்கள்னா கிளம்பி போயிட்டே இருங்க இந்த மாதிரி சும்மா அந்த கமெண்ட் பண்ணுறது நாலு பேர்த்திட்டு இப்படி இருக்குங்க இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா நம்மளை வந்து இன்னொருத்தங்க ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் பாருங்க அது போத மாதிரி ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இவ்வளோ இருக்கேன் நான் இவ்வளோ இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அடையே விடுற விடுற அப்படின்னு நம்மளை ஒருத்தன் தாங்கிட்டே இருப்பாளாம் அந்த தாங்கிறதுக்கு வந்து நம்ம பழகியிருப்போம் அது ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன ஒரு தன்மைக்கு நம்ம போயிருப்போம் அவன் அவனும் உருப்பட மாட்டான் கூட இருக்கிறவனையும் இவன் உருப்பட விட மாட்டான் இவன் ஜாகவும் மாட்டான் இதுதான் இதில் இருக்கிற விஷயமே இவன் பக்கத்தில் போனாலே நமக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருந்துகிட்டே இருக்கும் என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கானடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது என்ன இந்த புலம்புல ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட வரவங்களை எல்லாத்தையும் விரட்டி விட்ருவோம் இந்த எனர்ஜி வந்து நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளை விட்டு ஆளு விலகிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை இவந்தாங்கிறதே இவனுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் அதனால் இந்த ஒரு வேலை இந்த கமெண்ட் பண்ணவர் யார் அஸ்வின் பிரசாத் அப்புறம் ஒருத்தர் மந்திரம் கேட்டுருந்தார் எங்கள் சாகரதுக்கு நீங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதுனா இருப்பாங்க முக்காவாசி பேர் அவங்களுக்கு அவங்க தான் பிரச்சனையாகவே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் வந்த கஷ்டத்துக்கு அவங்க தான் பிரச்சனையாகவே இருப்பாங்க அப்போ யார் தீர்வு கொடுக்க முடியும் அவங்களே தான் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அதை வந்து எதிர்கொண்டு தைரியமாக வாழ்ணி எவ்வளவு நாள் இருந்துட போகிறோம் ஒரு ஐம்பத்தம்பது வருஷம் இருக்குமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கெல்லாம் ஐம்பது அறுபது இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது அவ்வளோதான் தான்ட்டு இருக்குது போகிறோம் போனோம் திருப்பி வரோம் திருப்பி இன்னொரு தடவை போகிறோம் வர இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது வண்டி ஓடுது இருக்கிற நாள் வரைக்கும் தைரியமாக இருந்துட்டு போவோமே இப்போ என்ன ஆகிடுறப்போச்சு இல்லை தைரியமாக இருக்கேன் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு மனசுக்கு உண்டான புரிதலுக்கு உண்டான விஷயத்த இருக்கேன் இத்தனையும் கேட்டுட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பத்திரமா பார்த்து போயிட்டு வருவீங்க நான் மா வருவீங்க இன்னும் ஒரு ரெண்டு லோட் சேர்த்துட்டு வருவீங்க இதுக்கு மேலே முடிவு உங்கள் கையில் இருக்குது ரைட் அண்ட் அந்த மந்திரம் கேட்டவர் மந்திரமெல்லாம் கேட்டில் உங்களுக்கு வேணும்னா நிறைய க்ரியேட்டிவான வழியிலெல்லாம் போகிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சங்கர் எஸ் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிறந்த தேதிக்கு ஃபிக்ஸட் ஃபிக்ஸடாக இருக்குது ஃபிக்ஸட் பை டேட் ஆஃப் பர்த் கர்மம் இதெல்லாம் அப்படி ஃபிக்ஸடாக இருக்குது இப்போ எல்லாமே ஃபிக்ஸட் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திரத்துக்கு இடமே இல்லை தானே ஸோ நான் வந்து நம்ம வீடியோஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விதியை வந்து உருவாக்கலாம் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறலாம் நிறைய சொல்கிறீங்க அதே நேரத்தில் லோவர் கான்செப்ட்ஸ் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லோவர் கான்செப்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஸோ சேட் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு ஆக்சுவலாக அவருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை இது பண்ணேன் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விற்கிறவர் வந்து கார் ஒரி வித்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கேக்குதான்னு தெரில சரி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரீவில்னால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் தருதலை மாதிரி சுற்றுறது ஃப்ரீவில் கிடையாது தருதலை மாதிரி சுற்றுறது ஃப்ரீவில் கிடையாது சோதிடம் எந்த வகையான சுதந்திரத்திலும் தலையிடுவதும் கிடையாது இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரீவில்னால் இப்போ நான் ஒருத்தனை கொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஃப்ரீவில் தான் இல்லைன்னு இல்லை நல்லா ஃப்ரீவில் தான் இல்லைன்னு இல்லை கொள்ற வரைக்கும் உங்களுடைய முடிவு கொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்களா அந்த செயல் செய்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய வினையை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்க பாருங்கள் இப்போ உங்களுடைய ஃப்ரீவில் என்ன சொல்லணும் ஏ அதுலேருந்து எனக்கு எந்த வினையும் ஏற்பட கொள்றது என் சுதந்திரம் அதிலிருந்து திருப்பி எதுவும் வரக்கூடாது அது வரைக்கும் தான் என் சுதந்திரம் அதை நான் பிறகு பிறகு நான் ஆம்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்படி நடக்காது அது அது இல்லை அது இயற்கை அது இயற்கையே இல்லை அந்த மாதிரி ஒன்று தள்ளுனீங்கன்னா அது தள்ளின வேகத்திற்கு அது அந்தவகம் போகும் இவ்வளோ தான் இது இயற்கை ஒன்று இழுத்திங்கன்னா அது உங்கள் பக்கம் வரும் இது இயற்கை அப்போது ஒரு செயலை செயலுக்கு உண்டான வினைங்கிறது நம்மக்கிட்ட வந்தே தீரும் செயல் செய்வதற்கு உண்டான சுதந்திரம் தான் ஃப்ரீவில் அது தாராளமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த முதல் முடிவு எடுக்கிறீங்க பாருங்க அது வரைக்கும் கிட்ட சுதந்திரம் இருக்கு அந்த முடிவை எடுத்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய வினை இருக்கு வருங்க அதை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஸோ சுதந்திரங்கிறது எவ்வளவு தூரம் வரைக்கும் வேலை செய்யுங்கிறது இருக்குது கிரியேட்டிங் இயர் ஓன் டெஸ்டினி முடிவை எடுப்பதற்கு உங்களுக்கு இது இருக்குது எடுத்த பிறகு அந்த முடிவினால் ஏற்படக்கூடிய வினை அதை அனுபவிச்சே நீங்கள் ஆகணும் ஸோ தாராளமாக உங்களுடைய டெஸ்டினி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இஸ்லாத்தில் வவ்வால் உருவானதுக்கு ஒரு கதை இருக்குது வவ்வால் வந்து மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு மிருகம் அப்படிங்கிறது ஒரு கூற்று இருக்குது அப்போது யூதர்கள் வந்து என்னை இறைவன்கிட்ட போய் கேட்டாங்களாம் இன்னும் நீ தான் பிரியாளா நீ தான் படைப்பியா என்னால் முடியாதா தாராளமாக பண்ணுப்பா உனக்கு வந்து எல்லாம் பண்ணு ஆனால் அந்த உயிர் கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால் உனக்கு இன்னும் அது புரிதல் இல்லை அதனால் அந்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன் நீ வந்து இந்த உடல் எல்லாத்தையும் உண்டு பண்ணி எல்லாத்துவையும் அந்த உயிர் கொடுக்குற வேலையை மட்டும் நான் செய்கிறேன் ஓகே ஓகே அப்படின்ட்டாரன் அப்போ எல்லாம் அந்த வவால் மாதிரி ஒரு இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வந்து இறைவனை கூப்பிட்டானா அதுபார் உயிர் கொடு நம்பர் ஒரு ஒரு ஒன்றை மாதிரியே ஒரு படை படைச்சிருக்கேன் மாதிரி இறைவன் கேட்டான் நல்லா புரிஞ்சுக்கோ இதுதான் அவனோட ஃபைனல் டிசைனா ஆமாம்மா அப்படின்னானா இப்போ நான் உயிர் கொடுத்துட்டேன்னா இந்த டிசைனை மாற்ற முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுக்கோ இது தான் ஃபைனல் டிசைனாக கண்டிப்பாக இதுதான் ஃபைனல் டிசைன் உயிர் கொடுத்துடலாமல்ல எத்தனை தடவை இறைவன் கேட்குறான்னு பாருங்கள் கொடுத்துடலாமில்ல கொடுத்துடலாம் கொடுத்துரு கொடுத்துருக்கு கண்டிப்பாக நை நைன் பேசிகிட்டே இருக்காது கமான் கொடு வேலை பார்த்து அப்படின்னு ஓகே கொடுத்துட்டார் வவாலிட்ட ஒரு இது இருக்குது தெரியுமா அதுக்கு ஆசன வாய் கிடையாது அது வந்து சாப்பிடவும் ஒரே இடத்துல தான் வேலைக்கு போகிறதும் ஒரே இடத்துல தான் ஸோ மனிதன் வந்து பண்ணணும் ஒரு ஃப்ளா அப்படின்னு ஒன்று இருக்குது எடுத்த முடிவு எடுத்தது தான் அவன் என்ன பண்ணிட்டான் முடிவு எடுத்தான் அந்த வரைக்கும் அவனுக்கு ஃப்ரீவில் இருக்குது அந்த இடத்துலையும் இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது எத்தனை தடவை கேட்டார் அவர் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நீ தானே முடிவு என்ன இதான முடிவு நான் திருப்ப திருப்ப கேட்டேன் கவனமாக கவனமாக கவனமாறு திருப்ப திருப்ப கேட்டேன் நம்மளால் என்ன சொல்லுவோம் இன்னும் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் கிட்டே சொல்லியிருக்கலாமில்ல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு கேட்போம் இவ்வளவு தூரம் வாதாடுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குது உனக்கு அதை அந்த அறிவும் உனக்கு இருந்திருக்கணுங்கிறது அப்போ அந்த பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பொறுப்பு இல்லாமல் தருதலை ஆக்கிறது வந்து ஆனாலும் சரி இறைவனானாலும் சரி அது அவர்களுடைய வேலை அப்போது நீ வந்து உன்னுடைய அகம்பாவத்தினால் ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த காரியம் செய்வதற்கு முன்னதாக நிறைய குறியீடுகள் இது செய்யணும் செய்யாத என்னோ அதை நம்ம கவனிக்கிறதுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் ஃப்ரீவில் வேலை செய்யும் சுதந்திரங்கிறது வேலை செய்யும் அந்த அகம்பாவத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுனாலும் அதனால் ஏற்படக்கூடிய வினையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவது சோதரம் இதையெல்லாமே நமக்கு சுட்டி காட்டுவது சோதரம் ஸோ சோதரம் பொய் அல்ல சோதரம் உங்களை கட்டுப்படுத்துவதும் அல்ல அந்த கலையை வந்து நீங்கள் முதல்ல படித்து பார்க்கணும் கலையை தெரிஞ்சுக்கணும் ஒரு காரியமே நமக்கு தெரியாமல் அந்த காரியத்தை எப்படி குறை பேசறீங்க அது எப்படி மனசு வருது ஒன் ஒன்றை பற்றி தெரியாமையே எப்படி அந்த குறை பேசுறதுக்கு ஒரு இது வருது எல்லாம் தேடி படிச்சுருக்கீங்களா அது போய் என்ன எதுன்னு ஆள ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்க எதுவுமே பண்ணாமல் அது எப்படி குறை பேசுறதுக்கு இது வருது சரி தப்பு இல்லை அது அது உங்கள் ஃப்ரீவில் புரிஞ்சுதா நீங்கள் அதை சொன்னீங்களே கமெண்ட் பண்ணீங்களே உங்களோட ஃப்ரீவில் அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுக்குற மாதிரிங்க இதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது உங்களுடைய வினை உங்களுடைய செயல் வினையாக வெளியே வருது சொல்கிற வரைக்கும் உங்களுடைய சுதந்திரம் இருந்தது நான் என்ன பேசுகிறேங்க ஒரு கட்டுப்படுத்த முடியாது இதை சோதிடம் சொல்லும் ரைட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இங்கே ஃப்ரீவில் எப்படி வேலை செய்யும் சோதனங்கிறதோ இல்லை முன்வினை கர்மங்கிறதோ நமக்கு கட்டு கிடையாது அப்படின்னு இப்போ பிக்மிங் சூப்பர் கிரியேட்டிங் யுவர் ஃப்யூச்சர் என்ன பண்ணீங்க நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணீங்க கமெண்ட் போட்டிங்க அதற்கு உண்டான வினையை நீங்கள் பணம் ஓகேங்க அவ்வளோதான் சரி ரைட் மிஸ்டர் கௌரிசங்கர் எஸ் ஸ்கூல் கிட் நம்ம தம்பி என்ன கேட்குறேன்னா ஞானிகளுக்கு இந்த உலகத்தில் மேலே பந்த பாசம்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வள்ளலார் வந்து வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் அப்படின்ட்டு பந்த பாசம்னா எது ஒன்று மேலேயும் பிடிப்புங்கிறது இருக்காதுங்கிறது ஒருத்தருக்குன்னு ஒருத்தவங்க தும்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அப்படி அசம்பந்த மாட்டவோ மாடு மாதிரியெல்லாம் போக மாட்டாங்க நம்ம மாடுனே சொல்லக்கூடாது அது கூட பாவது தாயாக நம்ம கருதுகிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த ஒரு ஜடப்பிராணியாக வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிய வந்து எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி ஆனால் தன்னால் அதை இயன்று தடுக்க முடியும்னா அவங்க போய் அந்த வேலையை செய்வாங்க அதனால தான் வந்து ஆதிசங்கரோ வள்ளலாரே உயிர் கொலை அப்படிங்கிறத வந்து அவர்கள் எதிர்த்தார்கள் அந்த நடந்த இடத்திற்கு அவர்கள் இதற்காகனே அங்கே போக மாட்டாங்க அந்த எதாச்சியாக அவங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே கண்மன்றை நடக்குதுன்னா போய் தடுத்துருவாங்க வேண்டாம் பண்ணாத நல்ல புத்தி சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதுபோல் ஒரு துன்பப்படும் பொழுது அவங்களுக்கு உள்ளம் இறக்கம் ரொம்ப அதிகம் இறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இப்படி கஷ்டப்படுறானே அவங்க என்ன பண்ணுறாங்க இறைவாக கருணை காட்டு இவங்க எதுவும் பண்ணல கஷ்டப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு சாமி கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு போயிட்டே இருப்போம் சொல்லப்போனால் அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க ஆனால் நாம் கேட்பதை விட அவர்கள் கேட்பதற்கு சக்தி அதிகம் சாமி கொஞ்சம் பார்த்து இது பண்ணேன் அப்படின்னு ஏன்னா அது ஆத்மார்த்தமாக வெளியே வரக்கூடியது அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க சாமி பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம வாட்டுக்கு போகிறோம்ல போகாமல் என்ற அளவுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு உதவியை அவர்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க நல்ல புத்திமதி சொல்கிறதோ அவர்கள் நான் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிறது இது எல்லாமே பண்ணுவாங்க பிகாஸ் அல்டிமேட்லி என்ன பண்ணுறது என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஸோ அதனால் ஜடப்பிராணிகள் கிடையாது ஞானியர்கள் எல்லாமே ரைட் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன்னா எனக்கு அதாவது நெகட்டிவ் ஓவர் நெகட்டிவாக இருந்தால் என் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க பாசிட்டிவாக மாறுறதுக்கு முத்திரைகள் முத்திரைகள் ஏதாவது இருக்கா அது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தெரியல தம்பி முத்திரைகள்லாம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இது எனக்கு ஒரு வழக்கம் அப்படிங்கிறது உண்டு சாமி கிட்டே சாமின்னு சொன்னால் நமக்கு எளிமையாக புரியும் இல்லை குருமாருன்னு சொன்னால் எளிமையாக புரியும் ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறதா தான் நினச்சிக்குவேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணிக்கிறதாகவும் நினச்சிக்குவேன் இது கற்பனை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பிகாஸ் கற்பனைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் கற்பனைக்கும் இது நிஜமாலுமே நடக்கிறதுக்கும் நூல் அளவில் தான் வித்தியாசம் உண்டு கற்பனை அப்படிங்க இது இதில் அனுபவப்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியும் கற்பனைக்கும் அந்த நம்ம கூட ஒருத்தங்க பேசுகிறாங்கங்கிறதுக்கும் நூல் இலையில் வித்தியாசம் உண்டு ஸோ அவர்கள் பேசுகிறதுங்கிறது ஆத்மார்த்தமாக நம்மளால் உணர முடியும் அந்த உணர்ச்சி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்து நம்ம பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கக்கூடிய இந்த இது உண்டு ஸோ நான் அதை பேசும்பொழுது நான் இந்த மாதிரி ஒரு பொலம்பல் மாதிரி அங்கே கொட்டிடுவேன் அதுக்குண்டான எனக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் ஏதாவது அப்படி நமக்கு ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி மைண்ட் ரொம்பவே டல்லாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி இருக்க ஒரு ஆயிடுவேன் ஸோ அது வந்து நானே விடுநிலை பார்த்துக்கலாண்டா ஒன்றும் இப்போ என்னடா தூங்கியந்திரி சரியாக போயிடும் நாளைக்கு ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கும் டோன்ட் வெரி டோன்ட் வெரினு சொல்லிவிட்டு வண்டி ஓட்டிடுவேன் அதுவும் அப்படி சூழலில் மாறணும்னு பாருங்களேன் ஒன்றும் எது ஒன்றும் அப்படியே நெனைச்சொன்று நிற்க போகிறதில்ல இல்லையா சூழலில் அதுவும் மாறத்தான் போகுது அதனால் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்படி தான் நான் வந்து மேக்ஸிமம் ஓட்டிக்குவேன் இதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு நம்ம அதை பண்ணி இதை பண்ணி அப்படி தலையிலாம் நின்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அது மாறிடும் இன்றைக்கி இன்றைக்கி துன்பமாக இருக்கக்கூடியது நாளைக்கு இன்பமாக மாறப்போகுது இன்பமாக இருக்கக்கூடியது அடுத்த நாள் துன்பமாக மாறப்போகுது இது இயற்கை தானே இந்த புரிதல் வந்துடுச்சு உனக்கு கண் முன்னாடி தெரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சமை இந்த மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் பண்ணுற புரியலை நம்ம முடிஞ்சளவுக்கு மூட்டை மாதிரி பார்த்துனேன் கொஞ்சம் உதவி செய்யுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருவேன் அது நடக்கிறதையும் நடக்கிறதா அப்படியே ஏற்றுக்குவேன் அவ்வளோதான் இதுதான் இப்போதிக்கு என்னுடைய மனோ நிலையாக இருக்குது அதை நினச்சி அழுது ஊங்கிறதுக்கெல்லாம் இல்லை ஸோ இப்படி தான் இப்போ வரை இப்போதையும் என்னுடைய வண்டி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ நெகட்டிவாக பாசிட்டிவாக இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைதனங்கள் நான் அவங்க நேரத்தில் தடுப்பேன் நன்றி வேர்வே